கிரிவலம் முடித்துக்கொண்டு தங்கள் ஊருக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. கிரிவலம் முடித்துக்கொண்டு தங்களது ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். 1000க்கு மேற்பட்ட ரயில் நிலையத்தில் பக்தர்கள் காத்திருப்பு. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான பௌர்ணமியான ஆடி மாத பௌர்ணமி முன்னிட்டு உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர். வருகை தந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் மலையே சிவனாகவும் சிவனே மலையாகவும் கருதுவதால் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவலம் முடித்து கொண்டு இன்று அதிகாலையில் ரயில் நிலையத்தில் பக்தர்கள் குவிந்தனர். பின்னர் திருவண்ணாமலை, விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக திருப்பதி செல்லும் ரயில் வந்தவுடன் பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்து கொண்டு ரயிலில் ஏறினர். மேலும் பௌர்ணமி தினத்தன்று மாவட்ட நிர்வாகம் சிறப்பு பேருந்து, சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் பக்தர்கள் நாளுக்கு அதிகரித்து வரும். மட்டுமில்லாம பௌர்ணமி நாட்கள் கூடுதலாகவே பக்தர்கள் வருகிறார். பக்தர்கள் வசதியை கருத்தில் கொண்டு ரயிலில் நிர்வாகம் கூடுதல் பெட்டி இயக்க வேண்டும் என்பது பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. கார்த்திகேயன்.